ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மணிஷ் பாண்டே டு ஆர்சிபி போகிற வேறு லெவல் ப்ரூஃபும் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லோரும் மணிஷ் பாண்டே வந்துட்டு ஆர்சிபி ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி சும்மா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஆர்சிபி மணிஷ் பாண்டே மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு லைவ் ப்ரூஃபுமே கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மணிஷ் பாண்டே பொறுத்த வரைக்கும் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் டீமில் தான் வந்து இருக்கிறாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய பிளேயர் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கேப்பபிலிட்டி வந்துட்டு அவர் அந்த டீமில் கொடுக்கல. பட் ஆர்சிபிக்கு ஒரு மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மணிஷ் பாண்டே வந்துட்டு ஆர்சிபி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்குது. பட் இதுக்கான லைவ் ப்ரூஃப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2023 ஆக்ஷனில் தான் வந்துட்டு மணிஷ் பாண்டேவை டெல்லி வாங்கினாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore அப்படிங்கிற பேஸ் ப்ரைஸ்லேருந்து பிட் பண்ணி 2.40 crores வந்துட்டு மணிஷ் பாண்டே டெல்லிக்கு சோல்ட் ஆயிருப்பார். பட் அந்த இடத்துல எல்லாருமே கவனிக்க தவறு இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் 1 crore இருந்து 2.40 crore வரைக்கும் ஆர்சிபி மணிஷ் பாண்டேக்கு பிட் பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. டெய்ல எந்த ஒரு டீமுமே வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டிருக்க மாட்டாங்க. டெல்லியும் ஆர்சிபியும் மட்டுமே மாறி மாறி வந்து பிட் பண்ணி ஸோ வேற லெவல் ஒரு பிட்டிங் வாரில் ஈடுபட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு 2.40 crores அப்புறம் ஆர்சிபி அவரை வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் இப்போ வந்துட்டு நம்மளுடைய மணிஷ் பாண்டே வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் மணிஷ் பாண்டேவோட பிரைமரி சோர்சஸ் தேவையில்லை அப்படிங்கிறது ஆல்ரெடி அவங்க சைட்லேருந்து வந்துருச்சு. யங் பிளேயரை வச்சு நாங்கள் மூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மணிஷ் பாண்டே அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சப்போஸ் அவங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி மறுபடியும் பிட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஆக்ஷன்லேயே பிட் பண்ண ஒரு பிளேயர் தான் அவர். அதுக்கான ப்ரூஃபையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது சப்போஸ் வந்துட்டு இல்லைப்பா ரீடைன் பண்ணுறோம்னு கடைசி நேரத்தில் வந்து அவங்க ஏதாவது ரீடைன் பண்ணாலும் கூட ஸோ மணிஷ் பாண்டேவை ட்ரேடு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கலாம் நம்மளுடைய ஆர்சிபி டீம். ஸோ ட்ரேடில் வந்துட்டு இவருக்கு பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறத விட கேஷ் இன் ட்ரேட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத ஒப்பீனியன். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் எப்போவுமே ஒரு பிளேயரை ட்ரேடு கொடுக்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க கேஷ் இன் ட்ரேட் அதாவது அவங்களோட பர்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ கண்டிப்பாக ஆர்சிபிக்கு அந்த ட்ரேட் விண்டோவில் மணிஷ் பாண்டே டு ஆர்சிபி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ மணிஷ் பாண்டே டு ஆர்சிபி இப்போ வந்துட்டு அவங்க ஆல்ரெடி பிட் பண்ண ஒரு பிளேயரும் கூட இது நடக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.